சும்மா ஏழை எட்டு நட்ட சொல்லிக்கிட்டே

பண்ணிடுடி இந்த பத்து பாசானா கூட போதும் நான் ஒரு பாவி டெக்னிக்கலையா சேர்த்து விட்டு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவேன் அம்மா அப்புறம் உன் டாக்டர் கரங்கு டாக்டர் பரத் ஐஏஎஸ்னு போட பூமாரி இவனை நான் கொல்றதுக்குள்ள கூட்டிட்டு போயிரு பிள்ளையின் மனசு பித்தாச்சு இங்க பெத்தவ மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு இவன் பேசற பேச்ச பார்த்தா இந்த 10th 3rd இயர் படிப்பான் போல குமரி क्वेश्चन பேப்பர் எழுதிட்டியா நான் எழுதிட்டேன் நீ எழுதிட்டியா நான் எழுதிட்டேன் மதன் क्वेश्चन பேப்பர் எழுதிட்டீங்களா பேசாத எதுக்கு கோவமா இருக்கீங்க நான் தான்

பேப்பர் எழுதலையாம் சாரும் டீச்சரும் வந்தோடனே நான் எழுதிட்டேன்னு முன்னாடி போய் நிக்க வேண்டாமா அவங்களா கேட்டா பாத்துக்கலாமா சரியா ஒன்னும் சொல்லாத ஆ சரி பூமாரி இன்னைக்கு பரிச்ச பேப்பர் கொடுக்க போறத நினைச்சாலே வயிறெல்லாம் கலக்குது பூமாரி எனக்கும் அப்படி தான் இருக்கு பிரந்தா காலையில இருந்து நாலு வாட்டி பாத்ரூம் போய்ட்டேன் தெரியுமா என்ன பூமாரி நீ இப்படி சொல்ற பயமா இருக்கு பிரந்தா நர்மதா பேப்பர் கொடுக்கறத நினைச்சு உனக்கெல்லாம் பயமா இல்லையா

நாங்க எழுதிட்டோம் அந்த பசங்க எழுதல பாவம்ல அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியாது எழுதலைனா அடிவ மாட்டோம் சி மூஞ்ச பாரு அந்த பிள்ளைக்கு क्वेश्चन पेपर எல்லாரே எழுதிட்டீங்களா அது எழுத சொல்றது உங்களுக்கு எல்லா क्वेश्चनுகுமே சாய்ஸோட இருக்கிற क्वेश्चनுகு ஆன்சர் தெரியணும்ங்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லாம நீங்க லீவ்ல அந்த பக்கம் இந்த பக்கம் ஊர் சுத்த கூடாது உங்கள வீட்டோட கட்டி போடணும்ங்கிறதுக்காக தான் क्वेश्चन पेपर எழுத சொல்றது எல்லாரும் சாய்ஸ்ல क्वेश्चन விட்டு விட்டு தானே எழுதி இருப்பீங்க இப்ப வீட்ல இந்த क्वेश्चन பேப்பர சாய்ஸோட எழுதும் போது உங்களுக்கு எல்லா क्वेश्चनுமே புக்ல எங்க இருக்கு என்ன ஏதேனும் புரியும்ல அதுக்காக தான் எழுத சொல்றது எழுதுனவங்க ஓகே எழுதாதவங்க ஒண்ணுமில்ல அடுத்த பரீட்சை அப்ப கண்டிப்பா எழுதிரு

ஏற்கனவே போனா போகுது போனா போகுதுன்னு அரை மார்க்கு ஒரு மார்க்னு போட்டு போட்டு தான் இந்த மார்க் வாங்கி இருக்க இன்னி அரை மார்க் ஒரு மார்க் போடணும்னா எதாவது எழுதி இருந்தா தான போடலாம் டீச்சர் ப்ளீஸ் டீச்சர் மதன காமராஜன் 21 இது ஒரு மார்க் பல்ல காட்டாத பாஸ் ஆயிட்டியா ஆமா நான் பை இல்லடா நான் ஒரு மார்க் கூட பாஸ் ஆயிர்வேன் கார்த்தி கவலைப்படாத அந்த ஒரு மார்க் உனக்கு நான் தரேன் நீ எப்படி தருவே கவலைப்படாத கடைசில ஒரு அரை பேப்பர் என்ன சொல்றீங்க டீச்சர் நான் நல்லா எழுதி இருக்கேன் 60க்கு 60 வாங்குவான்னு நினைச்சேன் நீங்க சரியா டோட்டல் போட்டுக்க மாட்டீங்க டீச்சர் நூறு வாட்டி கூட்டி பாருங்க டீச்சர் டா நீயே கூட்டி பாரு எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு பாரு சரி அவ்வளவுதான் பேப்பர் கொடுத்து முடிச்சாச்சு எல்லாரும் அவங்கவங்க ഭരത്തന്നെ പേപ്പർ കൊടുക്കല്ലേ ടീച്ചർ